நியூஸ் கடலூர் மாவட்ட செய்திகள். கடலூரில் ஆளும் கட்சி ஊழல்களை கண்டித்து முன்னாள் திமுக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தலைமையில் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை விற்பனை செய்ய தமிழக அமைச்சர் மற்றும் உயர் போலீஸ் அதிகாரிகள் முக்கிய அரசு அதிகாரிகள் கோடிக்கணக்கில் லஞ்சம் பெற்ற விவகாரம் பலத்த சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த குட்கா வழக்கை தற்போது சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி குட்கா ஊழலில் ஈடுபட்ட முக்கிய நபர்களை கைது செய்தனர். ஊழல்களை வெளிப்படுத்தும் விதமாக அதைத் தொடர்ந்து இன்று மாவட்ட தலைநகரங்களில் திமுகவினர் 18ஆம் தேதி அன்று ஆளும் கட்சியின் ஊழலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் திமுக தலைமையில் நடைபெறும் என்று தலைமையில் அறிவிப்பு வெளியானது. அறிக்கையை முன்னிட்டு அனைத்து மாவட்டங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கடலூரில் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தலைமையில் திமுகவினர் அதிமுகவின் குட்கா ஊழல் மற்றும் பல்வேறு முறைகேடுகளை கண்டித்து கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் கடலூர் மஞ்சக்குப்பம் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கடலூர் நகர செயலாளர் கே எஸ் ராஜா தலைமையில் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதே போன்று தென்னம்பாக்கம் உள்ள திமுக தொழிலதிபர் மகேஷ் தலைமையிலான இளைஞர்கள் 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனத்தில் திமுக கொடியுடன் வளர்க திமுக வாழ்க ஸ்டாலின் என கோஷமிட்டவாறு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடலூர் மாவட்ட செயலாளர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தலைமை தாங்கினார். முன்னாள் எம்எல்ஏ புகழேந்தி, மாவட்ட அவைத்தலைவர் தங்கராசு மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் தங்கராசு, கடலூர் நகர செயலாளர் கே எஸ் ராஜா, வக்கீல் பிரிவு அமைப்பாளர் சிவராஜ், வி எஸ் எல் குணசேகரன், ஏ ஜி ராஜேந்திரன், எம்ஜிஆர் சுந்தரம் உட்பட ஏராளமான முக்கிய திமுக பிரமுகர்கள் கடலூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்ட செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வமணி.